அதில் அமைப்பு மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அளவீடுகளுடன் கூடிய நேர் விளிம்பு கவராயம் என்பவற்றை மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி பின்வரும் அமைப்புகளை வரைக, அதாவது இங்கே நாங்கள் வரைகிற அமைப்பு கோடுகளை மீண்டும் அழிக்கக்கூடாது. முதலாவது ஏபி 7 சென்டிமீட்டர், பிஏசி 60 பாகை, ஏசி 5.5 சென்டிமீட்டர் ஆகுமாறு முக்கோணி ஏபிசியை அமைக்க. ஒரு முக்கோணி, அவ்வாறு ஒரு முக்கோணியை நாங்கள் அமைக்க வேண்டும். அது ஏபிசி என்ற முக்கோணி. ஒரு பரம்படி படம் அவ்வாறு வரைந்து பார்த்தால் எங்களுக்கு இலகுவாக அமைக்கலாம். இது 7 சென்டிமீட்டர், பிஏசி என்பது இது 60 பாகை, ஏசி என்பது இது 5.5 சென்டிமீட்டர். இந்த முக்கோணியை நாங்கள் அமைப்புகளை பயன்படுத்தி கவராயம் அடிமட்டத்தை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்க வேண்டும், பாகைமானியை பயன்படுத்தக்கூடாது. ஆக அவதானிகள், இப்பொழுது இதில் நாங்கள் ஒரு நேர்கோடு ஒன்றை வரைந்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏபி 7 சென்டிமீட்டர் என. ஆகவே 7 சென்டிமீட்டரிலும் நீளமான நேர்கோடு ஒன்றை வரைந்து, அவ்வாறு வரைந்து அதில் சரியாக 7 சென்டிமீட்டர் கவராயத்தில் எடுத்து, கவராயம் எடுத்து அதில் சரியாக 7 சென்டிமீட்டர் எடுப்போம். இந்த புள்ளியில் வைப்போம். சரியாக 7 சென்டிமீட்டர் எடுக்க வேண்டும். 7 சென்டிமீட்டர். இப்பொழுது இந்த கவராயத்தை பயன்படுத்தி ஒரு வட்ட வில்லை நாங்கள் வரைதல் வேண்டும். அவ்வாறு ஒரு வட்ட வில். எனவே இந்த புள்ளி தரப்பட்டிருக்கின்றது ஏபி என. ஆகவே இது ஏபி என்ற நேர்கோட்டு துண்டம். ஆகவே இந்த புள்ளிக்கு நாங்கள் ஏ எனவும் இந்த புள்ளிக்கு நாங்கள் பி எனவும் பெயரிட்டு இது 7 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே 7 சென்டிமீட்டர் என அவ்வாறு குறித்துக் கொள்ளலாம். இவ்வாறு இந்த நேர்கோட்டு துண்டத்தை இவ்வாறு வரைந்திருந்தால் இதற்கு மாத்திரம் எங்களுக்கு எக்ஸாமில் ஒரு புள்ளி கிடைக்கும். இந்த வட்டவில் கட்டாயம் இந்த வட்டவில் வரைந்திருக்கப்பட வேண்டும். மீண்டும் இந்த இடத்து கவராயத்தை வைத்து இந்த பக்கம் ஒரு வட்டவில் வரைவார்கள். அப்படி வரைந்தாலும் நல்லமது, அப்படி வரையாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு வட்டவில் இருந்தாலே எங்களுக்கு சரி, முழு புள்ளிகளும் கிடைக்கும். அதாவது ஒரு புள்ளி இதுக்கு கிடைக்கும். இப்பொழுது அடுத்த வினா, அடுத்தது பிஏசி 60 பாகை. இந்த ஏகில ஏ கோணம் எங்களுக்கு 60 பாகை வர வேண்டும். பிஏசி ஏயை உச்சியாக கொண்டு நாங்கள் 60 பாகை அமைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் கவராயத்தை கொண்டு வந்து இந்த ஏ எனும் புள்ளியில் வைத்தல் வேண்டும். இப்பொழுது இதை சிறிதாக்குவோம். 60 பாகை அமைப்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இவ்வாறு ஒரு வட்ட வில்லை வரைந்து இந்த ஆரையை மாற்றக்கூடாது. இந்த ஆரையை மாற்றாமல் அவ்வாறை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்தல் வேண்டும். ஆரையை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து மீண்டும் இவ்வாறு ஒரு வட்டவில், அவ்வளவுதான். இப்பொழுது இந்த ஏ என்ற புள்ளியினையும் இந்த வட்ட வில்கள் இரண்டும் இடைவெட்டும் புள்ளியினையும் இணைத்து நீட்டுதல் வேண்டும். ஆகவே இந்த ஏ என்ற புள்ளியினையும் அந்த வட்ட வில்கள் இரண்டும் இடைவெட்டும் புள்ளியினையும் இணைத்து நீட்டுவோம். ஆகவே ஏ எனும் புள்ளியினையும் இந்த வட்ட வில்கள் இரண்டும் இடைவெட்டும் புள்ளியினையும் இணைத்து அவ்வாறு நீட்டிக்கொள்வோம். இது 60 பாகை. இப்பொழுது 60 பாகை நாங்கள் இதில் எழுதி காட்ட தேவையில்லை. அடுத்தது ஏசி 5.5 சென்டிமீட்டர். எனவே 5.5 சென்டிமீட்டர் அதையும் நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் 5.5 சென்டிமீட்டரை குறித்தல் வேண்டும். ஆகவே கவராயத்தை இதில் வைத்து இதில் சரியாக 5.5 சென்டிமீட்டர் எடுக்க வேண்டும். இதில் 5.5 சென்டிமீட்டர் எடுத்து இப்போ இவ்வாறு ஒரு வட்டவில்லை இந்த நேர்கோட்டு துண்டத்தில் நாங்கள் அமைக்க வேண்டும். இந்த நேர்கோட்டில் நாங்கள் சி எனும் புள்ளியை இனங்காண வேண்டும். அதாவது ஏயிலிருந்து அது 5.5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு ஒரு வட்டவில்லை வெட்டி கொள்வோம். எனவே இந்த புள்ளியைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சி என. இந்த புள்ளி தான் சி. இப்பொழுது உங்களுக்கு இதுக்கு 5.5 சென்டிமீட்டர் என குறித்துக் கொள்ளலாம். இது 5.5 சென்டிமீட்டர். எல்லாம் பென்சிலால் தான் குறிக்க வேண்டும். இப்பொழுது இது சி எனும் புள்ளி, இது 5.5 சென்டிமீட்டர். இப்பொழுது இந்த பிஐயும் சிஐயும் நாங்கள் அடிமட்டத்தை வைத்து இணைத்து நீட்டிவிட்டோமாக இருந்தால் அதுதான் அந்த ஏபிசி என்ற முக்கோணியாக இருக்கும். ஆகவே இதை நாங்கள் இணைத்து அவ்வாறு குறித்துக் கொள்ளலாம். இந்த முக்கோணி அமைத்திருந்தால் மாத்திரம் எங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். அமைப்பு முறையை பயன்படுத்தி இவ்வாறாக முக்கோணி அமைத்திருக்க வேண்டும்.
அடுத்த கேள்வி அவதானிகள். சியின் ஊடாக பக்கம் ஏபிக்கு சமாந்தரமாக கோட்டை அமைக்க. சியின் ஊடாக ஏபிக்கு சமாந்தரம் அமைக்கட்டுமா? ஆகவே இதில் பரம்படி படத்தில் பார்த்தோமாக இருந்தால் இந்த சியின் ஊடாக ஏபிக்கு சமாந்தரம் அமைக்கட்டுமா? எனவே சமாந்தரம் அமைக்கிற முறைகள் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஒன்று ஒத்த கோண முறை, அல்லது ஒன்று விட்ட கோண முறை, அல்லது இணைகர முறையில் பயன்படுத்தி நாங்கள் சமாந்தரம் அமைக்கலாம். நான் இதில் ஒன்று விட்ட கோண முறையை பயன்படுத்தினோம். அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே இந்த ஏபிசி எனும் கோணத்தினை நான் இந்த இடத்தில் பிரதியிடும் போது, பிரதி செய்யும் போது எங்களுக்கு இந்த இரண்டு கோணங்களும் சமனாக வரும். ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்றால் அவ்விரு நேர்கோடுகளும் சமாந்தரமாக அமையும். ஆகவே இந்த இரண்டு ஒன்று விட்ட கோணங்களையும் நான் பிரதி செய்ய போறேன் அவதானியங்கள். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கவராயத்தை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைப்போம். பி என்ற புள்ளியில் வைப்போம். கவராயத்தை சிறிதாக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்து இவ்வாறாக ஒரு வட்டவில், அந்த வட்டவில் இந்த பிசி எனும் பக்கத்தையும் ஏபி எனும் பக்கத்தையும் இடைக்குமாறு இவ்வாறு வரைய வேண்டும். அவ்வாறு ஒரு வட்டவில். இப்பொழுது இந்த ஆரையை மாற்றாமல் அவ்வாறே கொண்டு வந்து, இந்த ஆரையை மாற்றக்கூடாது, ஆரையை மாற்றாமல் அவ்வாறே கொண்டு வந்து இந்த சி எனும் புள்ளியில் வைத்து இவ்வாறு இந்த பிசியை இடைவெட்டு மாறாக அதே ஆரையுடைய வட்டவில் இவ்வாறு வரைய வேண்டும். அவ்வாறாக ஒரு வட்டவில்லை அமைத்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த கவராயத்தை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்து, சரி அவதானித்துக் கொள்ளுங்கள், இந்த புள்ளியில் வைத்து இந்த வட்டவில்லும் ஏபி எனும் நேர்கோடும் இடைவெட்டும் புள்ளியில் வைத்து இந்த வட்டவில்லின் நீளத்தினை நாங்கள் அளந்தெடுக்க வேண்டும். ஆகவே இந்த வட்டவில்லின் நீளத்தினை இவ்வாறு அளந்தெடுப்போம். அதே ஆரையுடைய வட்டவில்லை நாங்கள் இந்த இடத்தில் வரைதல் வேண்டும். அதே ஆரையுடைய வட்டவில்லை இந்த இடத்தில் கவராயத்தை வைத்து, இந்த இடத்தில் கவராயத்தை வைத்து அதே ஆரையுடைய வட்டவில்லை நாங்கள் வரைதல் வேண்டும். ஆகவே அவ்வாறு கவராயத்தை வைத்து இவ்வாறாக ஒரு வட்டவில்லை வரைதல் வேண்டும். இப்பொழுது இந்த சி எனும் புள்ளியையும் அந்த இரண்டு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளியையும் அடிமட்டத்தினை வைத்து அவ்வாறு இணைத்து நீட்டிக் கொள்வோம். சி எனும் புள்ளியையும் அவ்விரு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து அவ்வாறு இணைத்துக் கொள்வோம். நம்ம யாரும் குழப்பறான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். அவர் அனுப்பிட்டு வரேன்னா ரைட். ஓகே, இப்பொழுது அந்த இரண்டு புள்ளிகளும் இடைவெட்டும், அந்த இரண்டு நேர்கோடுகளும், அந்த இரண்டு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளிகளை அவ்வாறு நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அது இந்த ஏபிக்கு சமாந்தரமாக சியின் ஊடாக ஒரு நேர்கோடு வரையப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது பியிலிருந்து சியின் ஊடாக வரையப்பட்ட சமாந்தர கோட்டிற்கு, பியிலிருந்து சியின் ஊடாக வரையப்பட்ட சமாந்தர கோட்டிற்கு செங்குத்தை அமைத்து, அதாவது பி என்ற புள்ளியில இருந்து, பி என்ற புள்ளியில இருந்து சியின் ஊடாக வரையப்பட்ட
சமாந்தர கோட்டிற்கு செங்குத்தை அமைத்து அது கோட்டை இடைவெட்டும் புள்ளியை டி என குறிக்க என கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பியிலிருந்து நாங்கள் இப்போ வரைந்த சமாந்தர கோட்டுக்கு ஒரு செங்குத்து வரைய வேண்டும். அவதானித்துக் கொள்ளுங்கள் எவ்வாறு அந்த செங்குத்து அமைப்பதென்று. இந்த கவராயத்தினை கொண்டு வந்து இந்த பி எனும் புள்ளியில் வைத்தல் வேண்டும். கவராயத்தை கொண்டு வந்து இந்த பி எனும் புள்ளியில் வைத்தல் வேண்டும். இப்பொழுது கவராயத்தை அவ்வாறு வைத்து இந்த தூரத்திலும் பார்க்க, அதாவது பியிலிருந்து அந்த சமாந்தர கோட்டுக்கான மிக குறுகிய தூரத்திலும் பார்க்க ஓரளவு பெரிய நீளம், அது கொஞ்சம் ஆகக்கூட இல்லை ஓரளவு ஆன பெரிய நீளம், அதில் பார்க்க ஒரு குறுகிய கொஞ்சம் பெரிய நீளமாக எடுத்தல் வேண்டும் கவராயத்தில். இப்பொழுது இந்த சமாந்தர கோட்டை இரண்டு இடங்களில் வெட்டுமாறாக நாங்கள் இவ்வாறு நாங்கள் ஒரு வட்ட வில்லை வரைதல் வேண்டும். இங்கே வரைந்து அப்படியே நாங்கள் தொடர்ந்து இங்கேயும் வரைந்து கொள்ளலாம், அல்லது இடையில விட்டு நாங்கள் அந்த ரெண்டு வட்ட வில்லையும் வரைந்தாலும் பரவாயில்லை, அவ்வாறு வரைந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த கவராயத்தை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்து, அதாவது இந்த வட்ட வில்லும் அந்த நேர்கோடும் இடைவெட்டும் இந்த புள்ளியில் வைத்து இந்த கவராயத்தை நாங்கள் சிறிதாக்கலாம். சிறிதாக்கி இவ்வாறாக ஒரு வட்டவில், இவ்வாறாக ஒரு வட்டவில்லை. இப்பொழுது இந்த ஆரையை மாற்றக்கூடாது, ஆரையை மாற்றாமல் இந்த மற்றைய புள்ளியில் வைத்து இந்த நேர்கோடும் இந்த வட்டவில்லும் இடைவெட்டும் இந்த மற்றைய புள்ளியில் வைத்து இவ்வாறாக எடுத்து மீண்டும் அதே ஆரையுடைய ஒரு வட்டவில்லை நாங்கள் அவ்வாறு வெட்டிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வெட்டிக்கொள்வோம். இப்பொழுது இந்த பி எனும் புள்ளியையும் நாங்கள் வரைந்த அந்த இரண்டு வட்ட வில்களும் இடைவெட்டும் புள்ளியையும் இணைத்து நீட்டும் போது எங்களுக்கான அந்த செங்குத்து கிடைக்கும். ஆகவே இதை இணைத்து நீட்டும் போது எங்களுக்கான செங்குத்து கிடைக்கும். அந்த செங்குத்து, அதாவது பியிலிருந்து சியினூடாக வரையப்பட்ட சமாந்தர கோட்டுக்கு வரையப்பட்ட செங்குத்தின் அடிக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கின்றது பாருங்கள், அந்த டி என பெயரிட சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, டி என பெயரிடுக என. எனவே அந்த புள்ளியை நாங்கள் டி என பெயரிடுதல் வேண்டும். ஆகவே இந்த புள்ளி தான் டி, ஆகவே இதை நாங்கள் டி என பெயரிட்டுக் கொள்வோம். இந்த புள்ளி தான் டி. அடுத்த வினாவினை அவதானிப்போம். அதிலே ஏபி கமா பிடி நேர்கோடுகளின் செங்குத்திருகூறாக்கி அமைத்து அவை இடைவெட்டும் புள்ளியை பி என குறிக்க சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டு நேர்கோடுகளுக்கு செங்குத்திரு சமக்கூறாக்கி வரையட்டுமா, ஒன்று ஏபிக்கு அடுத்தது பிடிக்கு. ஆகவே ஏபிக்கு நாங்கள் செங்குத்திரு கூறாக்கி அமைப்போம். முதலாவதாக அவதானித்துக் கொள்ளுங்கள், ஏபிக்கு செங்குத்திரு கூறாக்கி அமைக்கப் போகின்றோம். ஆகவே இந்த கவராயத்தினை கொண்டு வந்து, கவராயத்தை கொண்டு வந்து இந்த ஏ எனும் புள்ளியில் வைத்து, ஏ எனும் புள்ளியில் வைத்து இந்த ஏபி எனும் நீளத்தின் அரை மடங்கு, சும்மா நாங்கள் அனுமானமாக பார்க்க முடியும், அந்த அரை மடங்கிலும் பார்க்க கூடுதலான நீளம் எடுத்து இங்கு ஒரு வட்டவில் இவ்வாறு வைத்து அது முக்கோணிக்கு உள்ளே வெட்டலாம், வெளியே வெட்டலாம், முக்கோணி கோட்டில் வெட்டி கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வாறு ஒரு வட்டவில், அதை ஆரையை மாற்றாமல் இவ்வாறு வைத்து இங்கிருந்து ஒரு வட்டவில், இவ்வாறு ஒரு வட்டவில். இப்பொழுது இந்த ஆரையை மாற்றக்கூடாது, அவ்வாறை கொண்டு வந்து இந்த பி எனும் புள்ளியில் வைத்து இவ்வாறு வைத்து ஒரு வட்டவில், பின்னர் அவ்வாறு ஆரையை மாற்றாமல் இங்கே வைத்து இவ்வாறும் ஒரு வட்டவில். இப்பொழுது இந்த இரண்டு வட்ட வில்களும் இடைவெட்டும் போது வரும் இரண்டு புள்ளிகளையும் நாங்கள் அடிமட்டத்தை வைத்து இணைத்து விட்டோமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கான செங்குத்து இருசம கூறாக்கி, அதை அப்படியே இணைத்து நாங்கள் நீட்டிக் கொள்வோம். அவ்வாறு இருக்கட்டும், செங்குத்து இருசம கூறாக்கி. அடுத்து சொல்லப்பட்டது பிடியின் செங்குத்து இருசம கூறாக்கியும் வரையட்டுமாம். ஆகவே பிடியின் செங்குத்து இருசம கூறாக்கி எனும் போது அந்த பிடியின் செங்குத்து இருசம கூறாக்கியே வரைவோம், அவதானித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த கவராயத்தை கொண்டு வந்து இந்த பி எனும் புள்ளியில் வைத்து, பி எனும் புள்ளியில் வைத்து இந்த பிடி என்ற நீளத்தின்
அரைவாசியிலும் கூட எடுத்தால் எங்களுக்கு போதுமானது, ஆக பெரிதாக எடுக்க தேவையில்லை. இங்கே அளவை வைத்து இவ்வாறு ஒரு வட்டவில் அதே ஆரையை மாற்றாமல் இவ்வாறு ஒரு வட்டவில் அது முக்கோணிக்கு உள்ளுக்கே வரலாம் அல்லது வெளியில வரலாம் கோட்டில வரலாம் பிரச்சனை இல்லை. இவ்வாறு ஒரு வட்டவில் பின்னர் இந்த ஆரையை மாற்றாமல் இந்த டி எனும் புள்ளியில் வைத்து ஆரையை மாற்றாமல் டி எனும் புள்ளியில் வைத்து இவ்வாறு வைத்து அதே ஆரையுடைய வட்டவில் ஒன்றை இந்த இடத்தில் இவ்வாறு வரைந்து கொள்ள வேண்டும். அதே ஆரையை மாற்றாமல் இங்கே வைத்து இவ்வாறும் ஒரு வட்டது. இப்பொழுது கவராயத்தை அங்கு வெட்டவில்லை, ஆகவே இந்த இடத்தில் மீண்டும் வைத்து ஏற்கனவே வரைந்த வட்டவில் தான், அதை நாங்கள் கொஞ்சம் நீட்டினால் தான் இங்கே வெட்டுகிறது, ஆகவே அவ்வாறு நீட்ட வேண்டும். இப்பொழுது இந்த இரண்டு வட்ட வில்களும் இடைவெட்டும் புள்ளியை நாங்கள் அடிமட்டத்தை வைத்து இணைத்துக் கொள்வோம். எனவே இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து நீட்ட வேண்டும். ஆகவே இதை மறுபக்கம் அவ்வாறு நீட்டிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நீட்டும் போது அடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, அவை இடைவெட்டும் புள்ளியை பி என பெயரிடுக. அவை இடைவெட்டும் புள்ளியை பி என பெயரிடுக. எனவே அந்த இரண்டு செங்குத்திருசம கூராக்கிகளும் இடைவெட்டும் புள்ளி, இதனை நாங்கள் பி என பெயரிட சொல்லியிருக்கிறார்கள், ஆகவே அது பி என பெயரிட்டுக் கொள்வோம். அடுத்த வினாவினை அவதானிப்போம். பியை மையமாக கொண்டதும் புள்ளிகள் ஏ பி டி எனும் புள்ளிகளின் ஊடாக செல்வதுமான வட்டத்தை அமைக்க. அது முதலாவது பாருங்கோ, பியை மையமாக கொண்டதும் ஏ பி டி இனூடாக செல்வதுமான வட்டத்தை அமைக்க, அந்த மூன்று புள்ளிகளுக்குடாக செல்வதுமான வட்டத்தை அமைக்கட்டுமாம். ஆகவே பியில் மையமாகவும், ஆகவே நாங்கள் கவராயத்தை கொண்டு வந்து இந்த பி எனும் புள்ளியில் வைப்போம். கவராயத்தை கொண்டு வந்து நாங்கள் அந்த பி எனும் புள்ளியில் வைத்து அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஏபிடி ஆகிய மூன்று உச்சிகளுக்குடாகவும் அந்த வட்டம் செல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் பிஏஏ ஆரையாக எடுக்கலாம் அல்லது பிபிஏ ஆரையாக எடுக்கலாம் அல்லது பிடிஏ ஆரையாக எடுக்கலாம். அந்த மூன்றிலே ஏதாவது ஒன்றை நாங்கள் ஆரையாக எடுக்க முடியும். ஆகவே அவ்வாறு நாங்கள் ஒரு ஆரையாக எடுத்து அந்த வட்டத்தை வரைந்தோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த வட்டம் இந்த ஏ பி டி ஆகிய மூன்று உச்சிகளுக்கூடாகவும் அந்த வட்டம் செல்லும். ஆகவே அந்த வட்டத்தை நாங்கள் இப்பொழுது வரைந்து கொள்ளலாம். அவ்வாறு வைத்து இவ்வாறு ஒரு வட்டத்தை வரைந்து கொள்வோம். அவ்வளவுதான் அந்த வட்டம். சரி, ஏபிடி ஆகிய மூன்று உச்சிகளுக்கூடாகவும் அந்த வட்டம் செல்கிறது. அதில் அடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது, வட்டம் சார்பில் ஏடியை குறிக்கும் பெயரை எழுதுக. வட்டம் சார்பாக ஏடியை குறிக்கும் பெயர் அவதானித்துக் கொள்ளுங்கள். அந்த ஏடி என்பது வேணுமென்றால் அந்த ஏடியை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம், இணைத்தால் பிழை இல்லை. அந்த ஏடியை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இந்த ஏயையும் டியையும் இணைத்து பார்ப்போம். அந்த ஏடி என்பது என்னென்று அவதானியுங்கள். வட்டம் சார்பாக அது என்ன என்றால், நீங்கள் ஒரே அடியாக காரணத்தை மாத்திரம் கொடுத்தால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது, காரணமும் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த ஏடி என்பது என்ன என்றால் அது ஒரு விட்டம். ஏடி என்பது விட்டம். அப்போ நாங்கள் சொல்ல முடியும் இங்காலே, ஏடி ஒரு விட்டம். அதுக்கு என்ன காரணம் என்றால், இதில் இந்த கோணம் 90 பாகை. இந்த ஏபிடி என்ற மூன்று உச்சிகளுக்கூடாகவும் சென்ற ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். ஆகவே இந்த ஏபிடி என்றது செங்கோணமாக இருக்கிறதால இதை சொல்றதப்ப அரைவட்ட கோணம் என்று சொல்லுவோம். இது அரைவட்ட கோணம். அப்ப அரைவட்ட கோணம் செங்கோணமாகிறதால ஏடி என்றது விட்டம். அவ்வளவுதான் அது காரணம், வேற எந்த காரணமும் சொல்லிடலாது. அப்ப நாங்கள் சொல்ல வேணும், அரைவட்ட கோணம் செங்கோணம் ஆவதால், அரைவட்ட கோணம் செங்கோணம் ஆவதால். இந்த காரணத்தோட அந்த விடையளினா தான் எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கும். நேரடியாக நீங்கள் விட்டம் என எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் கிடைக்காது. ஆகவே அரைவட்ட கோணம் செங்கோணம் ஆவதால் அவ்வாறு எழுதியிருக்க வேண்டும். இதை நான் உங்களுக்கு டவுட் அண்ட் பிறகு கேட்டீங்கன்னா திருப்பி விளங்கப்படுத்த மாட்டேன். இது வீடியோவில் திருப்பி போடுறோம் வேணுமெண்டா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அமைப்பை நான் திருப்பி அமைப்பு செய்து காட்டியலாது, இவ்வளோ விஷயத்தை திருப்பி செய்யணும். ஆகவே இது செய்த அந்த வீடியோ இருக்கேன் இப்போ, அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு போடுவேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இல்லை டவுட்டுண்டா திருப்பி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், அதை பார்த்து திருப்பி திருப்பி. இப்போ அடுத்த கேள்வியை நாங்கள் அவதானிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்குது,
அதுல ஒருவன் செய்த வேலையால பாருங்க, இப்ப எத்தனை புள்ளியல் பலி நினைக்கிறாங்களோ எவரையும் அட்பெண்ணா கிடக்கனால. படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் புள்ளியல் வந்தா, இதுல வேற வேலையை வந்து பார்க்க வேணாம். பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் ரிமூவ் பண்ணி போடுறோம் அப்படியே. இதுல ஏபிசிடிஇ என்பன, இதுல ஓவை மையமாக உடைய, அது பூச்சியம் என்று இருக்குது, அது பூச்சியம் அல்ல, ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும். ஏஓடி விட்டமாகும். அதில் ஏஓடி என்றது விட்டம் என தரப்பட்டிருக்கின்றது, படத்தில் இருக்குது, அது விட்டம் மையத்தினுடாகத்தான் செல்லுது. சரி, நீட்டப்பட்ட சிபி கமா டிஏ, நீட்டப்பட்ட சிபியும் டிஏயும் பியில சந்திக்குதான், பியில் இடைபெற்றுகின்றன. படத்தில் சொல்லப்பட்டது அதாவது சிபி பி என்றது நேர்கோடு, டிஏ பி என்றது நேர்கோடு என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசிபி சமன் எக்ஸ், இது ஏசிபி எக்ஸ் என்று குறிக்கப்பட்டிருக்குது. சரி, டிஏசி சமன் 2x, டிஏசி சமன் இது 2x என தரப்பட்டிருக்கின்றது. எனின் பின்வருவனவற்றுக்கு காரணம் தந்து விடையளிக்க, அவதானித்துக் கொள்ளுங்கள். காரணத்தை தந்து இதுக்கு விடையளித்தோம்டா. சரி, எங்களுக்கு இப்ப முதலாவது கேட்டது சிஇடி. சிஇடி என்றது இந்த கோணம், சிஇடி என்றது இந்த கோணம். அந்த கோணத்தை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்று பாருங்கள். சிஇ அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த சிடி எனும் வட்டவில், சிடி எனும் வட்டவில் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணங்கள் சமனாக இருக்கும். அதாவது சிடி எனும் வட்டவில் ஏ எனும் புள்ளியில் ஒரு கோணத்தை எதிரமைக்கிறது, இ எனும் புள்ளியிலும் ஒரு கோணத்தை எதிரமைக்கிறது. ஆகவே சிஏடி எனும் கோணமும் சிஇடி எனும் கோணமும் சமனாக இருக்கும். அதை நாங்கள் சொல்லுறது ஒரே துண்ட கோணங்கள். ஆகவே நாங்கள் சொல்லலாம் சிஇடி எனும் கோணம் எதுக்கு சமனாக இருக்கும் என்றா, சிஇடி எனும் கோணம் இந்த சிஏடி எனும் கோணத்துக்கு சமனாக இருக்கும், சிஏடி எனும் கோணத்துக்கு சமனாக இருக்கும். காரணம் சொல்ல வேணும், ஒரே துண்ட கோணம், ஒரே துண்ட கோணம். ஆகவே சிஇடி என்ற கோணத்தை நாங்கள் எக்ஸ் சார்பாக சொன்னமெண்டா, சிஏடி என்றது 2x என்று தரப்பட்டிருக்கின்றது, ஆகவே சிஇடியும் 2x. இதுதான் முதலாவது கேள்விக்கான விடை. 2 மார்க்ஸ் வரும், ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் தான் வரும் அதில். பட் நேரம் முடிஞ்சால் திருப்பி இணைந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள்.